அவன் காட்டு மிருகங்களை பிடிச்சு விழுங்கி வந்தாலும் மனித மாமிசம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ஆனா அவனுக்கு மனிதர்கள் அந்த எப்போதாவது தான் கிடைச்சு வந்தாங்க அந்த காட்டுல ஒரு இடத்துல ஒரு பால் கோவில் இருந்தது அதுல கால பைரவியோட விக்கிரகம் இருந்தது அந்த தேவி ரொம்ப சக்தி வாய்ந்தவ ஒரு நாள் இரவு அந்த ராட்சசனுக்கு பெரும் பசி எடுத்தோன்னே அவ அந்த காட்டில் ஏதாவது மிருகம் கிடைக்குமான்னு அழைஞ்சி தெரிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சான் அந்த சமயத்தில் பைரவி தன்னோட ஆலயத்தில் இருந்து வெளியில வந்து நிலாவில் உழவிக்கிட்டு இருந்தா தொலைவில் இருந்து காலபைரவிய பார்த்த அக்னி நேத்திரன் பயங்கரமாக ஒருமிக்கிட்டு தேவி நின்ன இடத்துக்கு ஓடினான் ராட்சசன் தன்னை விழுங்க வர்றத பார்த்த பைரவி கோபத்தோட நான் யார் தெரியுமா நான் காலபைரவின்னு சொன்னா ராட்சசனோ நீ யாராயிருந்தா எனக்கு என்ன எனக்கு உணவாக போற என்னோட பசியும் தீரப்போகுதுன்னு சொன்னான் பைரவியும் உன்னோட அகங்காரத்துக்கு தக்க தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி தன்னோட சூலத்தை எடுத்தா அதை அவன் முன்னாடி எதிராக காட்டணுன்னு அதுல இருந்து தீப்பொறிகள் கிளம்பி ராட்சசனோட கண்களை தாக்குனது மறுகணமே அவனோட ரெண்டு கண்களும் பார்வையே இழந்தது அப்போ ராட்சசன் நடுங்கி போயி காலபைரவியோட கால்களில் விழுந்து தாயே உன்னோட சக்தி தெரியாம என்னவும் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சு நான் இழந்த பார்வையை கொடுக்கணும்னு கெஞ்சினா கால பைரவியும் கொஞ்சம் கோபம் தணிஞ்சு உன்னோட அகங்காரத்துக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும் அதனால உனக்கு ஒரு கண்ணோட பார்வையை மட்டும் கொடுக்கறேன்னு சொன்னான் ராட்சசனுக்கு உடனே ஒரு கண் பார்வை கிடைச்சிது அதனால அவன் மகிழ்ந்து தாயே இன்னையிலிருந்து நான் உன்னோட பக்தன் தினமும் உன்னோட தரிசனம் கிடைக்க எனக்கு வரம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டான் காலபைரவியும் தன்னோட பாலடஞ்ச கோவில காமிச்சு அங்கதான் இன்னிலிருந்து நீ மனிதர்களை விழுங்கறத விட்டுடு நீ பெற நல்ல வெளியில செல்லுன்னு அவளை வணங்கி நின்ன அவளும் மறைஞ்சு போனா அவனும் தன்னோட குகைக்கு திரும்பி போனான் இப்படியெல்லாம் நடந்தத அங்க ஒரு மரத்தின் மேல ஒளிஞ்சிருந்த விதேக நாட்டு ஒற்றன் விக்ரமன் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் மரத்துல இருந்து இறங்கி காலபைரவியோட ஆலயத்துக்கு போய் விக்கிரகத்தோட முன்னாடி நின்று தாயே என்னோட மகன் ஊமை எவ்வளவோ வைத்தியம் செஞ்சேன் ஆனால் அவனுக்கு பேச்சு வரல அவன் பேசும்படி நீ தான் செய்யணும்னு சொல்லி வேண்டிட்டு அங்கிருந்து போனான் அவனை போல மதக நாட்டு ஒற்றன் மங்களசேனன் காலபைரவிக்கும் ராட்சசனுக்கும் இடையே நடந்ததையெல்லாம் ஒரு புதரோட மறைவில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலபைரவியோட ஆலயத்துக்கு போய் தேவிக்கிட்ட தாயே எனக்கு திருமணமாகி பத்து வருடங்களாகிட்டு இன்னும் குழந்தை பிறக்கல எனக்கு குழந்தை பிறக்க நீ தான் அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டான் சில நாட்களுக்கு அப்புறம் விக்ரமன் தன்னோட வீட்டுக்கு போனப்போ அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது விக்ரமனோட மகன் பேச ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நாள்ல மங்களசேனனோட மனைவிக்கும் குழந்தை பிறந்தது விக்ரமன் விதேக நாட்டு மன்னன் கிட்ட காட்டில் உள்ள கால பைரவி தேவியோட சக்தியை பத்தி விவரமா சொன்னான் மங்களசேனனும் மகத நாட்டு மன்னன் கிட்ட பைரவியை பற்றி விவரமாக எடுத்து சொன்னான் அதை கேட்ட விதேக நாட்டு மன்னன் படையோட கால பைரவியோட ஆலயம் இருந்த காட்டுப்பகுதிக்கு போனான் மகத நாட்டு மன்னனும் தன்னோட படைகளோட அந்த பகுதியை அடைஞ்சான் ரெண்டு பேருமே அந்த ஆலயத்தை புதுப்பிச்சு தன்னோட நாட்டில் சேர்த்து கொள்ள நினைச்சாங்க அந்த பகுதி ரெண்டு நாடுகளோட எல்லையில இருந்தது மகத மன்னனும் விதேக மன்னனும் அவங்க படைகளோட ஒரே சமயத்தில் பைரவியோட ஆலயத்தை அடைஞ்சாங்க மகத மன்னனை கண்ட விதேக மன்னன் இந்த கோவில் என்னோட நாட்டு எல்லைக்குள்ள உள்ளதுன்னு சொன்னான் மகத மன்னனும் நாட்டு பகுதின்னு சொன்னான் இதனால அவங்க ரெண்டு பேரிடையே பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது அவங்க அவங்கல யார் பலசாலிங்கிறத முடிவு செய்ய அவங்கவுங்க படைகளை தயார் செஞ்சாங்க ரெண்டு அரசர்களும் ஒருவரையொருவர் தாக்கிக்க தயாரா நின்னாங்க அப்போ அக்னி நேத்திரன் அங்கு வந்தான் ரெண்டு அரசர்களும் அந்த ஆலயத்துக்காக போருக்கு தயாராகிறத பார்த்த அவன் போர்னா எவ்வளவு பேர் ரத்தம் சுந்துவாங்க நீங்க இப்படி பல உயிர்களை உங்களுக்காக பலியிடுறது தேவி சகிச்சுக்க மாட்டா அவ அமைதியை விரும்புறவ உலகத்துக்கு நன்மை செய்யறவ மக்களை அழிக்க விரும்பாதவ அதனால நீங்க போர் புரியறதை விட்டுட்டு உங்க நாட்டு மக்கள் இங்க வந்து தேவியை தரிசிக்க நல்ல ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படி செய்ய தவறினா உங்க ரெண்டு பேரையும் கொன்று விழுங்கிடுவேன்னு சொன்னான் இதை கேட்ட காலபைரவிய அவங்க முன்னாடி தோன்றி ராட்சசனே நீ இந்த ரெண்டு மன்னர்களை விட எவ்வளவோ மேலானவன் உனக்கு இன்னொரு கண்ணோட பார்வையும் கொடுக்கறேன்னு சொல்லி மறைஞ்சா இதை பார்த்த ரெண்டு மன்னர்களும் வெட்கப்பட்டாங்க பிறகு ரெண்டு மன்னர்களும் சேர்ந்து அந்த ஆலயத்தை புதுப்பிச்சு மக்கள் அங்கு வந்து தேவியை வழிபட வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க